திருநாமத்தில் கல்வாரி நேச மொழியினர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு முதியவர்களை கனம் கொள்ளுதல், ஹானரிங் தி எல்டர்ஸ். ஏனென்றால் அக்டோபர் 1ஆம் தேதி உலகம் முழுவதும் முதியவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. அன்று மேலை தேசத்தில் உள்ளவர்களெல்லாம் தங்கள் முதியோர் இல்லத்தில் விட்ட தங்கள் தாய் தகப்பன்மார்களை வந்து பார்த்து அளவலாக விட்டு அவர்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து விட்டு செல்வார்கள். அவர்கள் நினைத்துக் கொள்வதெல்லாம் எங்கள் கடமை தீர்ந்தது என்று நினைப்பதுதான். ஆனால் முதியவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். வேதாவும் அப்படித்தான் நமக்கு போதிக்கிறது. நாம் முதியவர்களை எவ்வாறு கனம் பண்ண வேண்டும் வேதாந்தத்தின் அடிப்படையில் சிந்திக்க இருக்கிறோம். ஏனென்றால் இன்று அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலும் கூட தங்கள் வயது முதிர்ந்த தாய் தகப்பன்மார்களையும் மாமனார் மாமியார்களையும் கவனிக்காமல் ஓல்டேஜ் ஹோமிலே விடுகிற மக்களாக காணப்படுகிறார்கள். 2 வருடங்களுக்கு முன்பாக செய்தித்தாளில் இந்த ஒரு செய்தி வந்தது. ஒரு அமெரிக்க தேசத்தில் ஒரு மகன் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த தாயார் தனியாக இங்கு இந்திய தேசத்தில் ஒரு பிளாட்டில் வசித்து கொண்டிருந்தார். அவர் அதிகம் வற்புறுத்தியும் அந்த மகன் வந்து தாயாரை பார்க்கவே இல்லை. ஒரு முறை சில நாட்கள் அவருடைய வீடு திறக்கப்படாமல் பூட்டப்பட்டு இருந்தது. மற்றவர்கள் அதை உடைத்து பார்த்த பொழுது அந்த தாயார் இறந்த நிலையில் அழுகிய நிலையில் கிடந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் முதியவர்களை நாம் மதிக்காமல் இருக்கும் பொழுது இவ்வையான துருமரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும், நாம் முதியவர்களை மதிக்கும் பொழுதுதான் நாம் செழிப்பாக இருக்க முடியும் என்பதை. ஏனென்றால் அந்த காலத்தில் கூட்டு குடும்பங்களில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பெற்றோரை முதியவர்களை தனக்கு மூத்தவர்களை வணக்கம் சொல்லவும் மதிக்கவும் கற்றுத்தரப்பட்டது. ஆனால் இப்பொழுது எல்லாம் ஒரு தனி குடும்பமாக இருப்பதினால் மற்றவர்கள் கூட மற்ற சிறு பிள்ளைகளுக்கு அந்த குணாதிசயங்களை கற்றுத்தருவதே இல்லை. ஆகையால் வேதாந்தத்தின் அடிப்படையில் இருந்து நாம் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும், அவர்களிடமிருந்து என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது, முதியோர்களை நாம் கனப்பண்ண வேண்டும். நாம் முதியோர்களை வயது முதியவர்களை கனம் பண்ண வேண்டும். அவர்களை மரியாதையாக அழைக்க வேண்டும். அவர்களில் ஒருமையாக அழைக்கக்கூடாது. இன்று கூட காலகட்டங்களில் அநேக சினிமாக்களை பார்த்தீர்கள் என்றால் அங்கு முதியவர்களை கேலி பண்ணுவதும் ஒரு கேலி கனவீனமாக நடத்துவதும் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் காப்பி அடிக்கக்கூடாது. ஏனென்றால் வேதாவும் நமக்கு போதிக்கிறது. லேவியாரகம் 19:32, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனப்பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர் என்பதுதான். நாம் முதியவர்களுக்கு முன்பாக நாம் எழுந்து நின்று வணக்கம் சொல்ல வேண்டும். பேருந்துகளில் நாம் பயணம் செய்யும் பொழுது அவர்களுக்கு இடம் இல்லாமல் இருந்தால் நாம் எழுந்திருந்து அவளுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அவர்களை கைத்தாங்களாக எங்காவது அழைத்து செல்ல வேண்டும் என்று விரும்பினார்களால் நாம் அழைத்து செல்ல வேண்டும். இப்படி அவர்களுடைய பாரத்தை நாம் சுமக்கர்களாக காணப்பட வேண்டும். வேதாந்தத்தில் ஒரு சம்பவம், இந்த எலிசா தீர்க்க தரிசியை 42 பிள்ளைகள் மொட்டைத்தலையாக ஏறிப்போ என்று கேலி பேசினார்கள். எலிசா தீர்க்க தரிசி அவர்களை சபித்தபடியினால் கரடிகள் வந்து அவர்களை பீறி போட்டது. 2 ராஜாக்கள் 2:23, அவன் அவிழ்த்து விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழிநடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்தில் வந்து அவனை பார்த்து மொட்டைத்தலையா மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தாலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களின் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. ஆம் பிரியமானவர்களே, இங்கு பீறி போட்டது காரணம் முதியவர்களை மதியாமல் கேலி பேசினதால். நாமும் கூட அநேக தரங்களில் முதியவர்களை மதியாமல் கேலி பேசி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்மை பிரி போட நம்மளை சபிக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம், கரடிகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது தேவன் நம்மை பிரி போடுவார் என்று. சங்கீதம் 50:22, தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பிரி போடுவேன், ஒருவனும் உங்களை விடுவிப்பதில்லை. நாம் தேவனை மறக்கும் பொழுது தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் வேத பிரமாணங்களையும் கண்ணோக்க மாட்டோம். வேத பிரமாணங்களை கண்ணோக்காமல் இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களை முதியவர்களை மதிக்க மாட்டோம். அப்பொழுது தேவனே நம்மை பீறி போடுவார். நாம்
அநேகர் முதியவராகும் பொழுது செய்யும் வேண்டுதல் இதுதான், தேவனே என்னை கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டும், யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்பதுதான். ஏசாயா 46:4, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். பிரியமானவர்களை, இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு பலிக்கும் என்றால், நாம் இளமையாக இருக்கும் பொழுது நம் பெரியவர்களை மதித்து நடக்கும் பொழுதுதான். அவர்களை கேலி பேசாமல் அவளை கனம் பண்ணி நடக்கும் பொழுது கத்தர் நம்மை முதிர் வயது வரைக்கும் ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று கூறுகிறார். இன்று அநேக புறஜாதி மக்கள் மத்தியில் காணப்படுகிற ஒரு கனமும் மரியாதையும் கூட கிறிஸ்தவ குடும்பங்களில் பெரியவர்களுக்கு மூத்தவர்களுக்கு கொடுப்பதில்லை. அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் பிள்ளைகள் தங்கள் தாய் தகப்பனார்களை வயது சித்தர்களாகும் பொழுது கிழவா கிழவி என்றுதான் கூப்பிடுகிறார்கள். அநேகர் மாமனார் மாமியாரையும் அப்படிதான் பொறுமையில் அழைக்கிறார்கள். அது தவறு. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் எப்பொழுதும் இப்படி இளமையாக இருந்து விடலாம் என்று. ஆனால் ஒருவர் முதுநர் பருவம் வரும் பொழுது தேவன் நம்மை சுமப்பதற்காக, தேவன் நம்மை தாங்குவதற்காக நாம் இப்பொழுதே நாம் முதியவர்களை மதித்து கனம் பண்ண வேண்டும். வேதாமும் நமக்கு அப்படிதான் போதிக்கிறது. ஆகையால் அந்த கிருபையை தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் அள்ளி செய்வாராக. இரண்டாவதாக, முதியவர்களுக்கும் தேவ அழைப்பு உண்டு. பொதுவாக கிறிஸ்தவ ஸ்தாபனங்களில், கிறிஸ்தவ ஊழியங்களில் முதியவர்களுக்கு அதிகமான வாய்ப்பு தருவதில்லை. காரணம், அவர்களுக்கு ஓய்ந்து விட்டார்கள், அவர்களால் எந்த காரியமும் செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு உண்மையான நடந்த சம்பவம். ஒருவரே ஒரு முதியவர் ஒருவர் அநேக காலமாக பாடகர் குழுவில் உறுப்பினராக இருந்தார். அவர் கரக்கரை என்ற குரலில் தான் பாடுவார். ஆகையால் புதிதாக வந்த இளைஞர்கள் அவரை பார்த்து, தாத்தா உங்கள் குரல் வளம் சரியில்லை, நீங்கள் இந்த பாடகர் குழுவை விட்டு நீங்கிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அவரும் அதிக துக்கத்தோடு சென்று விட்டார். அன்றிரவு அந்த போதருக்கு ஒரு தரிசனம். அதில் இந்த புதிய பாடகர் குழு இனிமையான வாத்தியங்களை மீட்டி மிகவும் நேர்த்தியாக பாடிக்கொண்டிருந்தார்கள். அங்கு வந்திருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முகமும் மிகவும் கவலை தோன்றியதாக காணப்பட்டது. அப்பொழுது அந்த போதகர் சென்று அவரிடம் கேட்டார், ஏன் இவ்வளவு இனிமையாக பாடல்களை மீட்டுகிறார்கள், உமக்கு தான் துதி செய்கிறார்களே, நீர் ஏன் கவலையாக இருக்கிறதா என்று கேட்டபொழுது இயேசு கிறிஸ்து சொன்னது, இந்த ஒரு கரகரப்பான குரலை கேட்க முடியவில்லையே என்று கூறினாராம். ஆம், போதகர் உடனே விழித்திருந்து அடுத்த நாள் அந்த முதியவரை பாடகர் குழுவில் சேர்த்து கொண்டார்கள். ஆப்பிரியமானவர்களை, எந்த அழைப்பு எட்ட வயதானாலும் நம் தேவ அழைப்பு உண்டு. அது சிறியவரோ பெரியவரோ காரியமில்லை. ஏனென்றால் ஆபிரகாம் தன் 75வது வயதில்தான் தேவ அழைப்பு பெற்றார். ஆதியாகமம் 12:4, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட பொழுது 75 வயதுள்ளவனாக இருந்தார். மோசே தன் 80வது வயதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆரோனும் தன் 83வது வயதுதான் பிரதான ஆசாரியராகவும் சாட்சியம் பெற்றார். யாத்திராகம் 7:7, அவர்கள் பார்வனோடு பேசும் பொழுது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாய் இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, வயது ஒரு பாரமல்ல தேவனுடைய பார்வைக்கு. நாம் தான் வயதை பாரமாக எண்ணுகிறோம், மதியாமல் இருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முதன் முதலாக அவருடைய கரங்களில் சேர்ந்து ஆசீர்வதித்தது சிமியோன் தான். தேவாலயத்தில் வந்த ஆண்டவரை கண்டபொழுது கரங்களில் ஏந்தி அவரை ஆசீர்வதித்தார். லூக்கா 2:28, சிமியோன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனே இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர், உம்முடைய ரட்சணைத்து என் கண்கள் கண்டது என்றார். அன்னாள் என்ற 74 வயது விரவியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்தில் கண்டு அவரை புகழ்ந்து பாடினார். லூக்கா 2:37, ஏறக்குறைய 84 வயதில் அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டு வந்திருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து பாடி எருசலேமில் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரட்சணை கண்மலையாக கண்டது முதலாவது சிமியோனும் அன்னாலும் தான். அவர்களும் வயது முதிர்ந்தவர்களாக தான் இருந்தார்கள்.
ஆகையால் நாம் ஊழிய பாதையில் நடக்கும் பொழுது நாம் கூட வந்து நடக்கும் வயதானவர்களை உதவி செய்பவர்களை கண்டால் அலட்சியப்படுத்தக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் இந்த முதியவர்கள் திறப்பின் வாசல் நிற்பவர்களாக காணப்படுவார்கள். அன்னாரை போல இரவும் பகலும் உபாசித்து தேசத்தின் நன்மைக்காகவும் குடும்பத்தாரின் நன்மைக்காகவும் ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். ஆபிரகாம் திறப்பின் வாசல் நின்று சோதோம்குமார் அழிக்கப்படும் பொழுது அதிலிருந்து லோத்துவை காப்பாற்றினார். மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அதிக அழிக்க சித்தமாக பொழுது திறப்பின் வாசல் நின்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்புண்டாக பேசினார். ஆம், நாம் தேவ ஜனமே தேவ அழைப்பு பெற்ற முதியவர்களை எந்த காலத்திலும் எந்த காரணத்துக்காகவும் உதாசீனப்படாமல் நாம் காத்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, நாம் முதியவர்களின் புத்திமதிகளை கேட்டு நடக்க வேண்டும். ஏனென்றால் யோபு 12:12, முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவரிடத்தில் புத்தியும் இருக்குமே. இந்த ஞானம் என்பது ஒரு சிக்கலான காரியங்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவை காண்பது என்பதாகும். நாம் எந்த வயது ஆகினால் எவ்வளவு படித்திருந்தாலும் முதியோரிடம் அனுபவ அறிவு மிகுந்து காணப்படுவதனால் அவருடைய புத்திமதியை ஏற்று நடக்க வேண்டும். ஏனென்றால் இந்த யாத்ராமும் 18:13-24 ஒரு சம்பவத்தை காணலாம். இங்கு மோசே வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது மோசையின் மாமனாக எத்ரோ அவரை காணும்படி வந்தார். அவர்கள் விருந்துண்டு புசித்த பின்பு மறுநாள் காலையிலே மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தார். யாத்ராகமம் 18:14, ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசையின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கும் முன்பாக நிற்கிறது என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அதற்கு மோசேயின் மாமன், நீ செய்கிற காரியம் நல்லதல்ல என்று கூறினார். இங்கு மோசேக்கு முன்பாக ஜனங்கள் காலையிலிருந்து மாலை வரை அங்கு 100,000+ அதிகமான ஜனங்கள் நின்று கொண்டு நியாயம் விசாரித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மோசேயின் மாமன் இதை கண்ட பொழுது எத்ரோ ஒரு ஆலோசனையை வழங்கினார். நீர் 1,000 பேருக்கு அதிபதிகளையும் 100 பேருக்கு அதிபதிகளையும் 10 பேருக்கு அதிபதிகளையும் தெரிந்து கொண்டு திறமையான வாலிபர்களை தெரிந்து கொண்டு ஜனங்களுக்கு அதிபதிகளாக ஏற்படுத்தும். அவர்கள் தினமும் ஜனங்களை நியாயம் விசாரிக்க மட்டும் கடினமான காரியங்களை மட்டும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும் என்று கூறினார். மோசே தன் மாமனின் சொல் கேட்டு அவன் சொன்னபடி இல்லாமல் நடந்தார். இங்கு மோசேக்கு 80 அவர் தெய்வீக தரிசனங்களையும் ஆலோசனைகளையும் தேவனிடத்திலிருந்து பெற்று அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். மோசேயின் மாமனாக எத்ரோவுக்கும் அவரை விட அதிகமான வயது இருக்கும். ஆனால் மோசே தன் தரிசனங்களையும் தேவன் ஞானத்தையும் பெரிதாக எண்ணவில்லை. மோசேயின் மாமன் புத்திமதியை கேட்டு நடந்தார். ஒரு தாழ்மையின் சுபாவம் அவருக்கு இருந்தது. அதனால் ஜனங்களுக்குள் இளைய தலைமுறை அதிபதிகளை ஏற்படுத்தும் சாக்கியத்தை அவர் பெற்றார். சிக்கலான காரியங்களுக்கு ஒரு லகுவான தீர்வு கிடைத்தது மோசேயின் மாமனாகிய எத்ரோவின் மூலம். இதுதான் முதியோரிடத்தில் ஞானம் விளங்கும். நாம் தேவனுடைய சித்தப்படி முதியோரின் வாக்கை கேட்டு நாம் நடக்கிறோமா? சிந்திப்போம். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த 1 அக்டோபர் முதியோர் தினத்தை கொண்டாடும் நாம் முதியவர்களை எப்படி நடத்துகிறோம் என்று நாம் சிந்திப்போம். முதியவரிடத்தில் தெய்வீக ஞானம் உண்டு. முதியவர்களுக்கும் தேவ அழைப்பு உண்டு, தரிசனம் உண்டு. முதியவர்கள் நாம் மதிக்க நடக்க வேண்டும். இது கர்த்தராகிய பிதாவாகிய தேவனுக்கு நடந்த கட்டளை கற்பனை. நாம் சிந்திப்போம். இந்த 3 காரியங்களையும் மனதில் நிறுத்தி ஜெபம் பண்ணுவோமாக. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, ஆண்டவரே, வருகிற 1 அக்டோபர் உலக முதியவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது கர்த்தாவே. அந்த முதியவர் தினத்தை நாங்கள் எங்கள் தாய் தகப்பன்மார்களையும் மாமனார் மாமியார்களையும் எங்களை சூழல் நிற்கிற முதியவர்களையும் பெரியவர்களையும் நாம் எவ்வாறு நடத்தினோம், எவ்வாறு அவர்களை கனப்படுத்தினோம் என்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் கர்த்தாவே. நாங்கள் ஏனதான வேண்டும் உதாசனமாக
அவர்களை நடத்தாதபடி ஆண்டவரே உமது கட்டளைகளுக்கு பயந்து உம்மை நீர் கனப்படுத்த விரும்பினது போல அவர்களை கேலி பேசாமல் மரியாதை கொடுத்து நடக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சின கர்த்தாவே. அப்பொழுதுதான் நாங்களும் முதியவர்களாகும் பொழுது நீர் எங்களை ஏந்துவே சுமப்பீர், தான் 50 வயிற்றும் வயது மட்டும் எங்களை தாங்குவீர் கர்த்தாவே. ஆண்டவரே முதியவர்களிடம் கூட தேவ அழைப்பு உண்டு கர்த்தாவே. ஆபிரகாமை நீர் 75 வயதிலும் மோசேயை 80 வயதிலும் ஆரோனை 83 வயதிலும் அழைத்த தேவன் ஆண்டவரே எங்கள் ஊழிய பாதையிலும் வருகிற புதியர்களின் ஆலோசனையும் அவளை உதாசனப்படுத்தாமல் அவருடைய வாக்கை கேட்டு நடக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சினோம். ஆண்டவரே குடி கடைசியாக முதியோரத்தில் ஞானம் விளங்கும் கர்த்தாவே. அவருடைய அனுபவ அறிவு அதிகமாக இருப்பதனால் அவருடைய சொல்களை கேட்டு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களை நாங்களே உதைத்தாதபடி மோசே தன் மாமனாகிய எத்ரோவின் பேச்சை கேட்டு நடந்தது போல எங்களுக்கும் அந்த தாழ்மையும் சுமத்தை தர வேண்டும் என்று கெஞ்சினோம் கர்த்தாவே. ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மனதில் கிரியை செய்ய வேண்டும் என்று கெஞ்சினோம் கர்த்தாவே. ஆண்டவரே எல்லா துதி கனமாயினும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுந்தராவே. ஆமென்.